ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் பிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. இன்றைய தலைப்புச் செய்திகள். புறநகர் பகுதிகளை நகரங்களாக உருமாற்றும் கொள்கை மீண்டும் செயலாக்கம் காணும். கோவிட்-19க்கு எதிரான போர் வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மலேசியா மலக்கா சட்டமன்ற தேர்தல் தேசிய முன்னணி பரிகாத்தா நேஷனல் பக்கத்தன் ஹரப்பான் எல்லா 28 தொகுதிகளிலும் போட்டி. சபாவின் கிழக்கு வட்டாரத்தில் பென்போர்னியோ நெடுஞ்சாலையை கட்டமைக்க 87.7 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. சண்டாக்கான் முதல் தெலுப்பின் வரை கடந்து செல்லும் 58 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட அந்த நெடுஞ்சாலையின் கட்டுமானம் 3 கட்டங்களாக மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகூப் தெரிவித்தார். இரு தடங்களாக இருக்கும் அந்த நெடுஞ்சாலையை 4 வழி தடமாக மாற்றுதல், 3 புதிய பாலங்களை கட்டுதல், அடுக்கு சாலை சந்திப்பை நிர்மாணித்தல் ஆகியவற்றை அந்த திட்டம் உள்ளடக்கியிருக்கிறது. கிழக்கு வட்டாரத்துக்கான பென்போர்னியோ நெடுஞ்சாலை கட்டுமானத்தை தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். இந்த நெடுஞ்சாலை திட்டத்தின் வாயிலாக சபா குறிப்பாக பலூரான் சுற்றுப்பகுதி மக்கள் வசதியாகவும் பாதுகாப்பாகவும் தரை போக்குவரத்தை மேற்கொள்ள இயலும். அத்துடன் தெலுப்பேட் மாவட்ட வேளாண் விளைச்சல்களை சந்தைப்படுத்தவும் சரக்கு போக்குவரத்தை நிர்வகிக்கவும் எளிதாக்குவதுடன் சண்டாக்கானின் சுற்றுலா நடவடிக்கைகளையும் அது ஊக்குவிக்கும். எல்லா தரப்பு மக்களுக்கும் நியாயமான, சமமான, முழுமையான பொருளாதார பகிர்வையும் நீடித்த மேம்பாட்டையும் ஏற்படுத்தி தரும் கூட்டரசு அரசாங்கத்தின் கடப்பாட்டை இந்த திட்டம் எடுத்துரைக்கிறது. அத்துடன் 2030 கூட்டு வளப்ப தொலைநோக்கின் 6 அடிப்படை வியூகமான வட்டார மேம்பாட்டை உட்படுத்துதலையும் அது மெய்ப்பிக்கிறது. இவ்விழியில் சபா கினா பத்தாங்கானில் 3 மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த 1,40,00,000 ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். அதில் 60,00,000 ரிங்கிட் கினா பத்தாங்கான் புதிய பல்நோக்கு மண்டபத்தை அமைக்கவும், 50,00,000 ரிங்கிட் பொதுச்சந்தையை திறக்கவும், 30,00,000 ரிங்கிட் குப்பை அகற்றும் மையத்தை எழுப்பவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட திட்டங்கள் விரைவில் செயல்வடிவம் காணும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கோடி காட்டினார். சபா முழுவதும் 190 கோடி ரிங்கிட் மதிப்பில் 105 புதிய திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் விவரித்தார். புறநகர் பகுதிகளை நகரங்களாக உருமாற்றும் கொள்கை மீண்டும் செயலாக்கப்படும். அதன்வழி வறுமையை ஒழிக்க இயலும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். அது குறித்து புறநகர் மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ மத்ஸிருடன் கலந்தாலோசிக்கப்படும் என்றார் அவர். சபாவில் குறிப்பாக புறநகர் பகுதிகளில் வறியவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பொருட்டு அரசாங்கம் இம்முயற்சியை முன்னெடுப்பதாக அவர் கூறினார். நெடுஞ்சாலைகள் அமைப்பது, நீர் மின்சார விநியோகம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவையை வழங்குவது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது ஆகிய இலக்குகளை அந்த கொள்கை உள்ளடக்கியிருக்கிறது. கூட்டரசு பிரதேச மற்றும் புறநகர் மேம்பாட்டு அமைச்சராக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி பதவி வகித்தபோது அந்த கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது. கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் வெற்றியின் விளிம்பில் இருக்கிறது மலேசியா. இந்த தருணத்திலும் தொற்று தடுப்பு நெறிகளை தொடர்ந்து பின்பற்றும்படி சுகாதார அமைச்சர் கைரி ஜமலுடன் மக்களை கேட்டுக்கொண்டார். முகக்கவசத்தை மூற்றாக கழற்றும் தருணத்திற்காக மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இருப்பினும் கோவிட-19 கொள்ளை நோய்க்கு எதிரான போராட்டத்தில் வெற்றியுற பொதுமக்கள் தொடர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என கைரி வலியுறுத்தினார். மருத்துவமனைகளில் கோவிட-19 நோயாளிகளுக்கான படுக்கை பயன்பாடு இப்போது 40 விடுக்காடு வரை குறைந்துள்ளது. அதனால் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கும் முன்களப் பணியாளர்களின் தன்னலமற்ற சேவையை மறவாமல் மதிப்பளிக்க வேண்டும் என அவர் நினைவுறுத்தினார். நாட்டில் தினசரி தொற்று எண்ணிக்கை குறைந்து வருவதால் மக்கள் அலட்சியம் கொள்ளக்கூடாது. ஐரோப்பாவை போன்று மலேசியாவிலும் தொற்று எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
இவ்வேளையில் இந்திய தயாரிப்பிலான கோவாக்சின் தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவர். மலேசியாவில் அந்த வகை தடுப்பூசி பயன்பாட்டில் இல்லாத போதிலும் அதனை பெற்றுக்கொண்ட சுற்றுப்பயணிகள் நாட்டுக்குள் நுழைய தடையில்லை என கைரி விளக்கினார். கோவாக்சின் தடுப்பூசி உலக சுகாதார நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்றதை வரவேற்ற அவர் தமது வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டார். நாட்டில் தற்போது தடுப்பூசி கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது. அதனால் கோவாக்சின் தடுப்பூசி பயன்படுத்தப்படாது என்றும் கைரி தெளிவுபடுத்தினார். நாட்டில் இன்று 4701 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 5382 பேர் தொற்றிலிருந்து மீண்டனர். தீவிர சிகிச்சை பிரிவில் 544 பேர் சிகிச்சை பெற்று வரும் வேளை 280 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. நேற்று 47 பேர் கோவிட் 19 தொற்றுக்கு பலியானார்கள். அவர்களில் 4 இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டனர். நாட்டில் கோவிட் 19 தடுப்பூசியை நிறைவு செய்தவர்களின் எண்ணிக்கை 75.4 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. பெரியவர்களில் 95.8 விழுக்காட்டினர் தடுப்பூசியை முழுமை செய்துள்ளனர். நேற்று 141,391 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டன. 12 முதல் 17 வயதுக்கு உட்பட்ட 22,8399 பேர் கோவிட் 19 தடுப்பூசியை நிறைவு செய்திருக்கும் வேளை 83.4 விழுக்காட்டினர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். நேற்று ஊக்க மருந்தளவு தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 20,365 பதிவாகியது. அங்கீகரிக்கப்பட்ட 58 கோவிட் 19 சுய பரிசோதனை கருவிக்கான பட்டியலை சுகாதார அமைச்சு இன்று வெளியிட்டது. மருந்தக கருவிகள் அதிகார தரப்பின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவை அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு வாணிப பயணிட்டாளர் விவகார அமைச்சின் கீழ் பதிவு பெற்ற கடைகள், சுகாதார வசதி மையங்கள் மற்றும் சமூக மருந்தகங்களின் அந்த சுய பரிசோதனை கருவிகளை வாங்கலாம். தொடர்புடைய இடங்களில் மட்டுமே அவற்றை பெற்றுக் கொள்ளும்படி சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா அறிவுறுத்தினார். கோவிட் 19 சுய பரிசோதனை கருவிகளின் முழு பட்டியலை எம்டிஏ மருந்தக கருவிகள் அதிகார தரப்பின் அகப்பக்கத்திலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களிலும் பெற்றுக் கொள்ளலாம். மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதிகளிலும் மும்முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய முன்னணி, பரிகத்தா நேஷனல், பக்கத்தன் ஹரப்பான் ஆகியவை எல்லா 28 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளன. இந்த தேர்தலில் அம்னோவின் 20 வேட்பாளர்களும், மாசிசாவின் 8 வேட்பாளர்களும், மாய்காவின் 1 வேட்பாளரும் தேசிய முன்னணி சின்னத்தில் போட்டியிடவிருக்கின்றனர். களமிறக்கப்படும் 28 வேட்பாளர்களில் 24 பேர் அல்லது 86 விழுக்காட்டினர் புதுமுகங்கள். இதுவரை எந்த தேர்தலிலும் இதுபோன்று பேரளவில் புதுமுகங்கள் களமிறக்கப்படவில்லை என தேசிய முன்னணி தேர்தல் இயக்குநர் ரத்துஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். வாக்காளர்களின் ஆதரவை பெற வளப்பத்துக்கான நிலைத்தன்மை எனும் கருப்பொருளை தேசிய முன்னணி இந்த தேர்தலில் பயன்படுத்துகிறது. அடுத்து உருவாக்கப்படவிருக்கும் மாநில அரசாங்கத்தின் நிர்வாகம் வலுவுடன் இருக்கும் நோக்கில் அந்த கருப்பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் காடி தொகுதியில் மாய்காவின் பி சண்முகம் வி பிச்சை தேசிய முன்னணி சார்பில் போட்டியிடவிருக்கிறார். இதனிடையே எல்லா 28 சட்டமன்ற தொகுதிகளிலும் பரிகத்தா நேஷனல் போட்டியிடும் என அதன் தலைவர் தன்ஸ்ரீ முஹிதீன் யாசின் அறிவித்தார். பர்சாத்து 15 தொகுதிகளில் போட்டியிடும் வேளை பாஸ் கட்சிக்கு 8 தொகுதிகளும், கராகானுக்கு 5 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அசஹான் தொகுதியில் கராகான் கட்சியின் டனிஸ் பேசில் பரிகத்தா நேஷனல் வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார். தொடர்ந்து வெள்ள நிலவரம். கடாவில் 234 குடும்பங்களைச் சேர்ந்த 875 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்டோர் 4 மாவட்டங்களில் உள்ள 11 துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா்.
கொத்தஸ்தா மாவட்டத்தில் மட்டும் 7 துயர் துடைப்பு மையங்கள் செயல்படுகின்றன. லாங்கார் தேசிய பள்ளியில் 23 குடும்பங்கள் தஞ்சம் புகுந்துள்ளன. சுக்கமனந்தி தேசிய பள்ளியில் 56 பேரும் டருல் ஹிக்மா தேசிய பள்ளியில் 114 பேரும் அடைக்கலம் நாடியுள்ளனர். ஜோஹரில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையை தொடர்ந்து கொத்தத்திங்கியில் நீர்பெருக்கு ஏற்பட்டது. அதனால் கம்புங் பரு சுங்கை மாஸ் மற்றும் முஹிபா கிராமத்தில் வெள்ளம் மூண்டது. பாதிக்கப்பட்ட 48 பேர் இரு துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள வேளை கம்புங் பரு சுங்கை மாஸ் மண்டபத்தில் 34 பேர் அடைக்கலம் பெற்றுள்ளனர். பேரா பஞ்சூர் தேசிய பள்ளியின் துயர் துடைப்பு மையத்தில் தஞ்சம் புகுந்தோர் எண்ணிக்கை 73 அதிகரித்துள்ளது. நேற்றிரவு அங்கு நீர் பெருகியதில் PPRT வீடமைப்பு பகுதி பேரளவில் பாதிக்கப்பட்டது. தொடர்புடைய துயர் துடைப்பு மையத்தில் 23 குடும்பங்கள் அடைக்கலம் நாடியுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் TNB நிறுவனம் நடவடிக்கை மையத்தை அமைக்கும். சம்பந்தப்பட்ட பகுதிகளின் நிலவரத்தை கண்காணிக்கவும் மின்சார விநியோகம் குறித்த அண்மைய தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கவும் அது உதவும். மழைக்காலத்தை எதிர்கொள்ளும் ஆயத்த நடவடிக்கையாக அது கருதப்படுகிறது. வெள்ளத்தை எதிர்கொள்ள TNB-யின் தொழில்நுட்ப பணிக்குழு உறுப்பினர்கள் முழு தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பதாக அந்நிறுவனத்தின் வலையமைப்பு பிரிவு தலைமை அதிகாரி ஒன் நஸ்மி ஒன் மஹமூத் விவரித்தார். பேரிடர் காரணமாக தடைப்பட்ட மின்சாரத்தை உடனடியாக விநியோகிக்க TNB-யின் ஃபேஸ்புக் அழைப்பு சேவையும் 24 மணி நேர அவசர நடவடிக்கை குழுவும் செயல்படும். சிலாங்கூர் கொலலங்காட் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம். அப்பகுதியில் நீர்பெருக்கு ஏற்பட தொடங்கியிருப்பதால் உல்லாச நடவடிக்கைகளை தவிர்க்கும்படி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இக்காலகட்டத்தில் பொதுமக்கள் உல்லாச நடவடிக்கையில் ஈடுபடுவது மிகவும் ஆபத்தானது. எச்சரிக்கையை மீறி சிலர் அந்த கடற்கரைக்கு வருகை அளிப்பதாக கொலலங்காட் நகராட்சி மன்ற ஒருங்கிணைப்பாளர் மஸ்லான் அப்துல் மனாப் தெரிவித்தார். பேரா தெலோ இந்தானில் சில பகுதிகளிலும் நீர்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை 4:30 மணியளவில் பேரா ஆற்று நீர் சில வணிக மனைகளுக்குள் புகுந்தது. நீர்பெருக்கின் எதிரொலியால் திருங்கானுவின் 7 மாவட்டங்களில் உள்ள 22 பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளது. அதனால் இம்மாதம் தொடங்கி அடுத்த மாதம் வரை கடற்கரை ஆறுகள் அருகில் வசிக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கிடாவில் வெள்ள ஆபத்துடைய 4 ஆறுகளை ஒட்டிய பகுதிகளில் பொது தற்காப்பு படை தொடர் கண்காணிப்புகளை மேற்கொள்கிறது. சில ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக பாலிங் மாவட்ட பேரிடர் நிர்வாக செயற்குழு உறுப்பினர் ரசிடா கசிம் கூறினார். கடும் மழையினால் ஆற்று நீரோட்டம் வேகமெடுத்ததை அடுத்து அப்பகுதியில் கண்காணிப்புகள் துரிதப்படுத்தப்படுகின்றன. மலேசியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான எல்லையை திறக்க பரிசீலிக்கப்படுகிறது. அதன் தொடர்பில் இரு நாட்டு சுகாதார அமைச்சர்களும் கலந்தாலோசித்து வருகின்றன. We can start traveling again, but I think the understanding is it has to be through stages. Yeah, well, what those stages are is to be announced later, as and when our ministers of health are ready. இதனிடையே தடுப்பூசி மேம்பாட்டு திட்டத்துக்கான இரு வழி ஒத்துழைப்பை விரிவுபடுத்த குவாலலம்பூரும் கேன்பராவும் இணக்கம் தெரிவித்துள்ளன. இரு நாடுகளும் தொழில்நுட்பம் மற்றும் தடுப்பூசி தயாரிப்பு குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் என டாக்டர் சைஃபுடின் அப்துல்லா கூறினார். தடுப்பூசி தயாரிப்பு மட்டுமின்றி COVID-19 தொற்றுக்கு பிந்தைய சூழலை கையாள்வதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும். இதன் மூலம் தொற்று நோயை நிர்வகிக்கும் முறையை சீராக செயல்படுத்த முடியும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். கோலாலம்பூருக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின் போது டாக்டர் சைஃபுடின் இவ்விவரங்களை வெளியிட்டார். புத்தாக்க மேம்பாட்டுத் திட்டத்தில் அடுத்த ஆண்டு கூடுதலாக 1000 பேரை முன்னோடிகளாக இணைக்க அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு இலக்கிட்டுள்ளது. வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை சார்ந்திராமல் உள்நாட்டு புத்தாக்க தொழில்நுட்பங்களை கொண்டு சமூக புத்தாக்க ஆற்றலை வலுப்படுத்த அது வழிகோலும்.
உள்நாட்டு பொருட்கள் மேம்பாட்டுக்காக மலேசிய புத்தாக்க அறவாரியத்தின் வழி 1 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் வாயிலாக நாட்டில் உள்ள 5000 முன்னோடிகள் பயனடைந்துள்ளனர். இவ்வேளையில் ஜோஹர் பண்டாத்தங்காராவிலும் பஹாங் பரவிலும் இம்மாத இறுதி வாக்கில் மேலும் 2 வடிவமைப்பு அறைகள் ஏற்படுத்தப்படவுள்ளன. கோலாத்திரங்கானுவிலும் நிக்ரி செம்பிலான் பரோயிலும் செயல்பட்டு வரும் வடிவமைப்பு அறைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் அந்த நிர்மாணிப்பு அமைகிறது. பிரதமர் துறையின் செயலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு இகசேவில் உள்ள தரவுகளை அடுத்தாண்டு தொடங்கி சீரமைக்கும். நாட்டில் உள்ள ஏழை மற்றும் வறிய குடும்பங்களின் தரவுகள் அதில் சீரமைக்கப்படும் என பிரதமர் துறையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் முஸ்தபா முகமது தெரிவித்தார். 2025 ஆண்டுக்குள் நாட்டில் வறிய நிலையை ஒழிக்கும் 12 மலேசிய திட்டத்தின் வியூகத்துக்கு ஏற்ப அந்த நடவடிக்கை அமைகிறது. அந்த இலக்கை எட்ட மாநில மாவட்ட நிலையில் ஏழ்மையை கண்டறியும் பிரிவை தோற்றுவிக்குமாறு மாநில அரசாங்கங்களுக்கு பரிந்துரைக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார். கடா சீக் மாவட்டத்துக்கு அலுவல் பயணம் மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாடு முழுமைக்கும் 5,06,669 ஏழை குடும்பங்கள் ஈகா சேவில் பதிந்து கொண்டிருப்பதாக டாக்டர் முஸ்தபா குறிப்பிட்டார். நாட்டில் இவ்வாண்டின் 3 காலாண்டில் தொழிலாளர் சந்தை மேம்பட்டது. அரசாங்கம் அறிவித்த தளர்வுகளும் பொருளாதாரத்துறையின் இயக்கமும் அதற்கு பேரளவில் பங்காற்றின. நாட்டில் வேலையில்லாதோர் விகிதமும் 4.84 விழுக்காட்டில் இருந்து 4.64 விழுக்காட்டுக்கு குறைந்துள்ளது. வேலையிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 15,753 பதிவாகியுள்ளதாக சொக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்தது. வேலை தேடுவோருக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் இடையில் சமமின்மை நிலவுவது தொழிலாளர் சந்தை ஆய்வு மைய அறிக்கையின் வாயிலாக தெரியவந்துள்ளது. நாட்டின் பொருளாதார மீட்சியடைந்த பின்னர் 2021 4 காலாண்டில் தொழிலாளர் சந்தை மேலும் வலுப்பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் தேசிய குண்டெறியும் வீரர் முகமது ஜியாத் ஜுல்கிஃப்ளியின் தங்கப்பதக்கம் ரத்து செய்யப்பட்ட முடிவை மலேசிய பாராலிம்பிக் மன்றம் ஏற்றுக்கொண்டது. அதனை அனைத்து தரப்பினரும் படிப்பினையாக கொள்ள வேண்டும் என அம்மன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. பாராலிம்பிக் போன்ற அனைத்துலக போட்டிகளில் கலந்து கொள்ளும்போது அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றுவது அவசியமாகும். ஏற்பாட்டு குழு நிர்ணயித்துள்ள விதிமுறைகள், தகுதி, பதிவு முறை ஆகியவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என அதன் தலைவர் டாக்டர் முகமது டி ஷரிமான் நினைவுறுத்தினார். அனைத்துலக போட்டிகளில் இனி பங்கேற்போர் விதிமுறைகளை நன்கு அறிந்திருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். தேசிய விளையாட்டுத்துறைக்கு மேலும் ஒரு பேரிழப்பு. நாட்டின் முன்னாள் குறி சுடும் வீராங்கனை முஸ்லிஃபா ஜுல்கிஃப்ளி இன்று அதிகாலையில் உயிரிழந்தார். அவரின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டது தேசிய விளையாட்டு மன்றம். கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 43 நாள்களாக சிகிச்சை பெற்று வந்தார். தேசிய குறி சுடும் குழுவுடன் இணைந்து தொடர் பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்த அவர் 2015 முதல் 2017 வரை போடியம் அனைத்துலக போட்டிகளிலும் பங்கேற்றார். 2014 ஆண்டு நடைபெற்ற ஆசிய போட்டியில் முஸ்லிஃபா ஜுல்கிஃப்ளி வெண்கலம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா புவனேஸ்வரில் நடைபெறும் 2021 ஆடவர் இளையோர் உலக கிண்ண ஹாக்கி போட்டி, அதில் நாட்டை நிகழ்த்து களமிறங்கவுள்ள 20 தேசிய அணியினர் பெயர் பட்டியலை வெளியிட்டது மலேசிய ஹாக்கி சம்மேளனம். இம்மாதம் 24 தேதி தொடக்கம் காணும் அப்போட்டி டிசம்பர் 5 தேதி நிறைவை எட்டும். ஏ பிரிவில் பெல்ஜியம், சிலி, தென்னாப்பிரிக்கா ஆகியவற்றுடன் தேசிய அணியினர் பலப்பரீட்சை நடத்துவர். 2 கோல் காவலர்கள், 6 தற்காப்பு ஆட்டக்காரர்கள், 5 மத்திய திடல் ஆட்டக்காரர்கள், 7 தாக்குதல் ஆட்டக்காரர்கள் ஆகியோரின் பெயர் பட்டியலை தேசிய அணியின் நிர்வாக செயற்குழு தலைவர் டத்தோ அம்மத் நஜ்மி ரசாக் அறிவித்தார். இப்பருவ ஆட்டத்தில் 20 ஆட்டக்காரர்களை களமிறக்கவும் 18 ஆட்டக்காரர்களின் பெயர்களை பதிவு செய்யவும் ஏற்பாட்டுக் குழு அனுமதி அளித்துள்ளது. மேலும் 2 மாற்று ஆட்டக்காரர்களாக இருப்பர். குரலும் விளக்கமும் குரல் 764.
அழிவின்றி அரை போகாதாகி வழிவந்த வண்கணதுவே படை. போரில் தோற்காமலும் பகைவரின் சதிக்கு துணை போகாமலும் தொன்று தொட்டு வரும் வீரத்தை உடையதே படை. நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. கோவிட் 19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.